அவன் சாப்பிட்றான் உள்ளே போடா அவ்வளோதான் முந்திது மாமா போட பிய போடுற அவ்வளோதான் அஞ்சு நிமிஷம் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு பிவிஎஸ் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன் மேட்ச் பிக் பாஸ் மாதிரி ஒரு இடத்துல வந்து எல்லாரையும் ஒரு 40 பேரையும் அடைச்சி போட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்றத இந்த மேட்ச் வந்து சுவாரஸ்யமாக இருக்க போது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் இன்சோகோல்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா டபுள் டக்கர் ஆஃபர் ஓடிட்டு இருக்குது. நீங்கள் இன்னும் இன்சோகோல்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ண கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்சோகோல்ட் ஆப் இருக்குது, டவுன்லோட் பண்ணி எலெக்ட் பாஸ் நிறையா மணி ஏர்ன் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாச்சு, இங்கே நிறைய பேர் எல்லாமே வந்துட்டாங்க. இது வந்து ஒரு பிக் பாஸ் ஹவுஸ் மாதிரி இப்போ வந்து ஆளை செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வீடு தெரிஞ்சா சின்னதாக வீடு, அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா பிளேயர்ஸுமே அதில் போட்டு அடைச்சி கும்சம் பண்ணி அவ்வளோ எல்லாம் போட்டு அடைச்சி அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றத இந்த மேட்ச்சில் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாம் எல்லாம் ஒரு ஒருத்தங்களும் வந்துட்டு இருக்காங்க, எல்லாருமே உள்ளே போகிறாங்க. பரவாயில்ல, எல்லாம் சொல்கிற பேச்சு கேட்டுட்டு இருக்காங்க, ஓரளவுக்கு உள்ளே போயிட்டுருக்காங்க. என்ன நடக்கும் கடைசியில் அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிளைமேக்ஸ் என்ன ஆகும் அப்படின்றது. ஆனால் தடி இன்றைக்கி வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணியிருக்கேன் கிளைமேக்ஸில். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்ல, அதனால தான் இங்கே ஒரு குழந்தை அப்படியே ஓடினே இருக்குது. என்னடா இது டே, என்னடா பண்ணிக்கிறா, ஐயோ நெட்டு கட்டு போலிது உனக்கு, இவ்வளோ மொதல் போனி நமக்கு. ஓகே வந்தாச்சு, வந்து குழந்தை வந்து எல்லாத்துமே கொடுத்துருக்கு நமக்கு வந்து ஏடபிள்யூஎம் அப்புறம் எல்லாமே கொடுத்துருக்கேன் ஓரளவுக்கு பரவாயில்ல. மொதல் போனி இவன் தான் இருக்கணும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அமைதியாக அதில் உட்காந்துருக்காங்க. டே அடிச்சுக்காதீங்கடா அப்படின்னா இங்கே ரெண்டு பேரும் வந்து பெக பகன் மூச்சு நின்றானுங்க. ரெண்டாவது போனி இந்த வாங்கிக்கோ சாப்பிடே, மூணாவது போனி நீ வரையா இல்லை ஒழுங்காக அடி வாங்கிக்கிறியா, இந்த நீ வேலைக்கு ஆக மாட்டேன். ஓகே ஒரு வழியாக 3 கிலோ போட்டாச்சு. இங்கே மேலே வந்து எல்லாருமே இது பண்ணிட்டாங்க. டே அமைதியாக உள்ள படுங்கடா, டே என்னடா பண்ணிருக்கிறீங்க உள்ள எல்லாம் படுங்க. பிக் பாஸ் வந்து இப்போ வந்து கொஸ்டின் கேட்பார், இல்லை கரெக்டாக ஆன் பண்ணிச்சிங்கன்னா வெளியே வந்து உங்களை விடுவோம், இல்லைனா நீங்கள் வந்து செத்து போயிடுவீங்க, எல்லாருமே சாவடிச்சிடும் நாங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா என்ட ரெண்டு க்ளூ ஹோல்டர் இருக்குது, வெளியே வர முடியாது, சுற்றி லேண்ட் மைன் வச்சு விட்டுருவேன். இதில் யார் தப்பிச்சு வெளியே வராங்க அப்படின்றது தான் நம்மளோட இதோட கான்செப்டாக இருக்கக்கூட முக்கியமான விஷயமாக கூட இருக்கும். பார்க்கலாம் தான் நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒரு வழியாக எல்லாரையும் உட்கார வச்சாச்சு, மேலே எல்லாம் ஏறி ஏறி நின்றுட்டுருக்கானுங்க. எந்த பொண்ணு வேறு நம்மளே பார்த்துன்னு இது குறு குறுன்னு. ஓகே இப்போ என்ன பண்ணலாம் இருக்கு, ஏ வெளியே வரக்கூடாது, ஏ டேமிட் உள்ளே போடா, அவ்வளோதான் வெளியே வந்தீங்கன்னா அவ்வளோதான் சுற்றுருவேன் கண்ணு இருக்கேன்ட்ட, வெளியே வந்தால் சுற்றுருவேன் ஆன்டி இந்தியன் நீங்களாம், வெளியே வந்தீங்கன்னா சுற்றுருவேன். ஓகே பர்ஃபெக்டாக விளையாடுறீங்க, போய்ட்டு நான் போய்ட்டு பாம்பு அப்புறம் லான்ச்சர் எதாவது இருந்தேன் போய் போறின்னு வரேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருங்க ஓகேவா. நான் போயிட்டு வந்துடுவேன், அது வரைக்கும் கட் பண்ணிவிடுவேன். போயிட்டு வந்தோடனே கட் வந்தாச்சு, மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு, பாம்பு அதுக்கப்புறம் நோவை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஒரு வழியாக லேண்ட் மைன் 3 இருக்குது, பாம்பு 2 இருக்குது, எடுத்துகிட்டு வந்து போட வேண்டியதான். இப்போ வந்து க்ளூவில் போட்டு அடிச்சு விட்ற வேண்டியதான் நம்ம, என்னடா அதுக்குள்ளே இவனுங்களே நான் அடிக்கிறதுக்குள்ளே இவனுங்களே அச்சு செத்து போயிடுவாங்க கூட, இது ஐயோ ஐயா என்ன நடக்குதுன்னே தெரியல உள்ள. இங்கே ஒருத்த படுத்துக்கு நான் பாய போட்டு படுத்துக்கினா, இருங்க வரேன் ஒரு நிமிஷம், நான் ஃபஸ்ட்டு லேண்ட்மேன் வச்சு விட்டுறேன். இங்கே லேண்ட்மேன் வைக்கலாமா, நம்ம என்ன பண்ணலாம், எல்லாருமே அடக்குடக்கமாக இருக்கீங்களா இல்லையா, இருங்க ஃபஸ்ட்டு நான் வந்து க்ளூவில் போட்டு அடிச்சு விட்டுறேன். க்ளூவில் போட்டு அடிச்சு விட்டா தான் நீங்கள் வந்து அமைதியாக இருப்பீங்க, க்ளூவில் போட்டு அடிச்சு விட்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் 2-3 பேர் பாம்பு போட்டாலும் சாக மாட்டீங்க. ஃபஸ்ட்டு க்ளூவில் இந்த இடத்துல ஒரு க்ளூவில், அங்கே ஒரு க்ளூவில், கரெக்டாக ஒருத்த மட்டும் வெளியே நிற்கிறான், அதுக்குள்ளே அங்கே அடிச்சிங்கன்னு எனக்கு ஃபிஸ்ட்டில் டே வெளியே வரக்கூடாது, லேண்ட்மைன் வச்சு விட்ருவோம் வெளியே வந்தீங்கன்னா லேண்ட்மைன், அவன் சாப்பிட்றான் உள்ளே போடா அவ்வளோதான் முந்திது பாமா போட பிய போடுறான் அவ்வளோதான் அஞ்சு நிமிஷம் பண்ணு. நான் வெடிக்கவே இல்லை, இப்போ தான் வெடிக்குதா பாமா, அப்போ போட்ட பாமா சரி விட கண்ணை வச்சு சுட்டுருவோம், ஓடவும் முடியாது ஒழிய முடியாது, இதாக வெளியே வந்தீங்கன்னா சுட்டுருவோம் உள்ளே இருக்கிறான்னொடனே எல்லாம் கத்தி நான் அலறானுங்க. அப்புறம் என்ன நடந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புல்லட் சேர்ந்து போச்சு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர் வச்சு சொல்ல கொல்ல போகிறேன், யாருமே இப்போ வந்து என்கிட்ட வந்து வெளியே வரக்கூடாது. இப்போ இவங்க ஃபஸ்ட்டு ஒன்று சாப்பிடுச்சிருக்கேன், எல்லாருமே ஒரு அடியில் செத்துறோம், ஏன்னா ஃபுல் டேமேஜ் அங்கே இல்லை இதில் ஒன்றும் அந்த க்ளூவில் ஒருத்த மாடியும் முடிச்சிட்ருக்கான். சரி இருங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து லேண்ட்மேனில் எல்லாமே அந்த க்ளூவில் ஃபஸ்ட்டு உடச்சி விட்டுடலாம், க்ளூவில் உடச்சி விட்டு யார் யாரெல்லாம் உள்ளே இருக்காங்கன்னு பார்த்து அவங்கள ஸ்னைப்பர் வச்சு சொல்லுவோம். இங்கே தான் ஒருத்தன் எவ்வளோ மண்டை தெரியுது, இருங்க டே மண்டே காமே கரெக்டாக காமே, என்னடா மண்டையில் போக மாட்டேன், இதோ ஒரு பீஸ் மாட்டுது, ஆ ஐயோ மிஸ் ஆயிடுச்சு, இங்கே ஒரு பீஸு, ஐயோ என்னடா படவே மாட்டி சோத்தில் போட்டுருச்சு பொழுது, சரிங்க இது சோத்தில் போடுது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே ஒருத்தன் ஆஹா தலையை வட்டி ராஜ் ஸ்டார் மண்டே மாட்டினான், ஓகே முடிச்சாச்சு அவனா, இங்கே ஓட டே வெளியே ஓடக்கூடாது, டேமிட் எங்கே ஓடுறேன், வெளியே ஓடக்கூடாது தெரியும்ல பிக் பாஸை பற்றி, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இங்கே ஒருத்தர் ஒழிஞ்சிட்டு இருக்காரு அந்த பொண்ணு கூட, டேய் பொண்ணை நம்பாதீங்கடா, இந்த பொண்ணு வாங்க போது மண்டையில் ஐயோ தப்பிச்சிருச்சு, இந்த பொண்ணை விட்டுட்டோமே நம்ம, என்ன இவனுங்க ஓடி பிடிச்சி விளையாடுறதுக்காக இருக்கு, இந்த பொண்ணை மண்டையில் போடுவோம், மறுபடியும் ராக்ஸ் மண்டையை மாட்டிக்கணும், அச்சோ
இந்த பொண்ணு ஏய் 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 எங்கே போகிறேன் எங்கே போகிறீங்க டேய் இப்படியோ அவ்வளோ மண்டே மட்டும் கம்மி அச்சோ மாட்டே மாட்டேங்குது இந்த பொண்ணு இது இந்த பக்கம் வந்து சுட்டுரும் மாட்டிக்கிச்சு பொண்ணு மாட்டிக்கிச்சு இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க ரெண்டு மூணு பேர் தான் இருக்கானுங்க பரவாயில்ல ஏய் ஏய் அமைதியா அமைதி ஏய் வெளிவா ஐயோ கிட்ட வரலையே சரி இவங்க இந்த பக்கம் போய்ட்டு மண்டியில் வைப்போம்னு ஐயோ மிஸ் ஆகிடுச்சு ஏய் இவனுக்கு தப்பிச்சுக்கினே இருக்கான் ரொம்ப பெரிய தவளத்தாக இருப்பானுங்க பொழுது இவங்களோ கடைசியில் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்கும் நினைக்கிறேன் என்ன கிளைமேக்ஸ் இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் 10K லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்தமாதிரி உங்களுக்கு வந்து நிறையா பாட்ஸ் போட்டு காமிப்போம் கிளைமேக்ஸ் வரப்போது ரெடியாக இருங்க எல்லாரையும் சாவடிச்சாச்சு உள்ளே வரத்தை பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஜீப் வர மாதிரி இருக்குது இதுதான் கிளைமேக்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது பாருங்கள் பண்ண மாட்டாங்களா ஏ ஒன்றும் பண்ண மாட்டாங்கடா காரில் எடுத்துன்னு போவாங்க எங்கேருந்தையா நீங்கள் வரீங்க ஒரு ஒரு ஃபன் மேட்ச்லையும் ஒரு பக்கம் வந்து கொலாப்ஸ் பண்ணி விட்றோம் ஆனால் அதை வந்து நம்ம வந்து கான்செப்டே திருப்பி போடுற மாதிரி மாற்றி போட்டுருவோம் இந்த ஃபன் மேட்ச் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஃபன் மேட்ச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் விஞ்சோ கோட்டாப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் பை பை கைஸ் லவ் யூ ஸோ மச் மறுபடியும் வீடியோ உடனே சந்திக்கிறேன்